சோ தேவனுக்கு ரெண்டு பெரிய எதிரிகள் இருக்கிறார்கள் ஒன்று பிசாசு இன்னொன்னு சுயம் சிலுவையிலே பிசாசு என்ன செஞ்சிட்டான் காலி ஆயிட்டான் இனி காலி ஆக வேண்டிய ஒரே ஆள் யாரு சுயம் அட்ரஸ் இழக்கவே முடியாது உங்களுக்கும் கடவுளுக்கு இருக்கிற தொடர்பு இப்ப நீதிமான் பரிசுத்தவானுக்கு என்ன வித்தியாசம் தம்பி இங்க பாப்பா இவன் வந்து இப்ப வந்து பாருங்க நீ பாப்பா இங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க இவர் வந்து அப்பா இவர் வந்து பையன் இவரோட பையன் தான் இவர் இது என்ன செய்யவே செய்யாது சொல்லுங்க மாறாது இப்போ கொஞ்சோண்டு கறி எடுத்து மூஞ்சில் என்ன செய்கிறேன் பூசுறேன் நல்லா என்னப்பா பூசணுன்னு ஆள் என்ன ஆகிட்டான் கருப்பாயிட்டான் பாருங்க கருப்பாயிட்டான் இப்போ நான் கேட்குறேன் இப்போ இவன் யாரு சத்தமாக சொல்லுங்க இப்போவும் என் பையன்தான் இவர் அப்பா தான் கையை தட்டுங்க முத பரிசுத்தமாக இருந்தான் இப்போ பாவியா பரிசுத்தம் இல்லாதவனாயிட்டான் ஆனால் இன்னும் என்னவா தான் இருக்கான் ஸோ நீதிமான் அந்த பிள்ளையாக தான் இருக்கிறான் பார்த்தீங்க அதுதான் நீதிமான் அந்த நீதிமான்றது மாறவே மாறாது பரிசுத்தமான் என்பது மாறலாம் நீதிமான் என்பது கையை தட்டுங்க ஆமாம் நான் நீதிமான் இது என்னோட அட்ரஸ் நீதிமான் நான் அவரோட பிள்ளை வித்து நடத்தும் இது மாறவே மாறாது போக வீட்டு ஓகே என் அன்புக்குரியவர்களே இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் உங்களுக்கும் தேவனுக்கு இருக்கிற தொடர்பு எங்க செக் பண்ணப்படுதுன்னா இழைப்பாறுதலில் செக் பண்ணப்படுகிறது எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மனரமயமா இருக்க கற்றுக்கொண்டால் நான் சொல்லுகிறேன் நீங்கள் தேவனோடு நல்ல உறவில் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் எப்பொழுது உங்கள் இழைப்பாறுதல் டிஸ்டர்ப் ஆகுதோ அப்ப நீங்க என்ன ஆயிட்டீங்க உறவில எங்கேயோ பிரச்சனை வந்திருக்குன்னு அர்த்தம் ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள்ளே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய வாக்கு தத்துவம் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் இழைப்பாறுதல் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையோட மார்ஜின் லைன் மார்ஜின் கோடு போட்டு பார்த்திருக்கீங்களா சைடில் ஸோ நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம் ஆனால் மார்ஜின் கோடு கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கணும் நீ என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் இழைப்பாறுதல் நீங்கள் ஊழியமே பண்ணுறீங்க உங்கள் இழைப்பாறுதல் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் ஆகவே நண்புக்குரியவில்லை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாமியை கும்பிட்டுட்டு ஏதோ நம்ம ஓடி ஓடி உழைக்கிறது இல்லை உழைக்கலாம் தப்பு இல்லை ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்காங்க நம்ம ஏதாச்சும் செய்யணும்ல நம்ம ஏதாச்சும் செய்யணும்னா மூணாவது மாடியில் ஏறி குதிச்சிரு ஏதாச்சும் செய்யணும்னா செஞ்சிரு இவ்வளவு நாள் நீ யோசிச்சு என்னத்தை சாதிச்ச பாரு மனுஷனுக்கு விழுந்து போன பிறகும் அவன் மனசில் அந்த பெருமை மட்டும் என்ன செய்ய மாட்டேன்னு போக மாட்டேன் ஏதாச்சும் பண்ணும் பண்ணுன்னு தான் குடும்பத்தோடு வந்து நம்ம வந்து சம்பாதிச்சு கடனில் போய் அல்லது வியாதிப்பட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கலான்ற ஒரு நிலைமைக்கு போயிட்டோம் இதுதான் நம்ம ஏதாச்சும் செய்யலான்றது ஆனால் கொஞ்சம் லைட்டாக ஆசீர்வச்சு தண்ணியை தெளித்து நமக்கு ஜீவன் வந்தவொடனே எதையாச்சும் செய்ய போகிறேன் இந்த ஆவி என்ன செய்யுது ஏதாச்சும் நம்மளை வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கு ஸோ தேவனுக்கு ரெண்டு பெரிய எதிரிகள் இருக்கிறார்கள் ஒன்று பிசாசு இன்னொன்று சுயம் சிலுவையிலே பிசாசு என்ன செஞ்சிட்டான் காலி ஆகிட்டான் இனி காலி ஆக வேண்டிய ஒரே ஆள் யாரு சுயம் ரெண்டு ஆறுகளை கடந்து வந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் ரெண்டு கடலை ஒன்று என்னது செங்கடல் இன்னொன்று ரெண்டு முறை தண்ணீரை கடந்தாங்க ரெண்டாவது என்னது ஆ யோர்தான் செங்கடலில் காலியானது யாரு பார்வோன் பிசாசு காலி ஆகிட்டான் ஆனால் ரெண்டாவது யோர்தானில் காலியானது என்னது சுயம் உங்களுக்கு ரெண்டு எதிரிகள் இருக்கிறார்கள் ஒன்று பிசாசு அவன் சிலுவையில் முடிச்சிட்டான் ஆனால் ஒருத்தன் மட்டும் கூட நின்றுக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு பேர் என்ன சுயம் பெருமை ஆ இப்படி 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 சைடில் குத்துனா இந்த பக்கம் சைடில் வந்து என்ன செய்வார்
ரியாக்ட் பண்ணுவாரு, தம்பி புரியுதா உங்களுக்கு? நோ, தட்ஸ் நாட் லைக் தட். இந்த மாம்சம் என்பது மாம்ச திட்டம், மாம்ச எண்ணம். எல்லாத்துக்கும் மேல கர்த்தர் பார்த்துக்குவார். சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். இங்கே தான் உங்க சுயம் அழியுது, இங்கே தான் உங்க பெருமை அழியுது, இங்கே தான் ஒரு இளைப்பாறுதல் வர்றீங்க. ஏதோ நம்மால முடிஞ்சதை செஞ்சுட்டு போயிருவோம்யா, மீதியை கர்த்தர் பார்த்துக்குவாரு அப்படின்னு நான் இளைப்பாறுதல் இருக்கேன்னு அர்த்தம். செல்லன்னு சொல்வார், வசனத்தை வாசித்துட்டு விட்டுரு, விளக்கத்தை நீ சொல்லாத, விளக்கத்தை நான் சொல்லிக்கிறேன்னு வாரு. அப்படின்னா நம்ம எங்க இருக்கிறோம்னு அர்த்தம், அப்ப நம்ம இளைப்பாறுதல் இருக்கிறோம்னு அர்த்தம். ஆமென் சொல்லுவோம்.